இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரோட் சைடு கடைக்கு தான் வந்திருக்கோம். ரோட் சைடு கடை அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு ஃபேவரேட் தான். ஏன் அப்படின்னு சொல்றோம்னு பார்த்தோம்னா நம்ம வந்து எவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சாலும் நாம எப்பயாச்சும் ஒரு டைம் ஆச்சும் இந்த ரோட் சைடு இருக்கிற ஃபுட்டை வந்து நம்ம சாப்பிட்ருப்போம், ருசிச்சிருப்போம், அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் இந்த ரோட் சைடில் வந்து ஒரு டைமாச்சும் நம்ம வந்து சாப்பிடணும். அதாவது பார்த்தீங்கன்னா பைபாஸில் காரில் போயிட்டு இருக்கும்போது எங்கேயாச்சும் ரோட் சைடில் ஒரு கடை இருக்கும், அங்கே வந்து என்ன பண்ணுவோம், சரி நிப்பாட்டுப்பா ஒரு ஜூஸாச்சு குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இறங்கி ஜூஸ் குடிச்சிட்டு போவாங்க. எவ்வளோ பெரிய வசதிக்காரங்களாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஏழையாக இருந்தால் தான் அந்த கடையில் குடிக்கணும் அப்படின்னு கிடையாது, எவ்வளோ பெரிய வசதிக்காரங்களும் இந்த கடையில் வந்து குடிப்பாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு ரோட் சைடு ஃபுட்டை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபுட்டு கிடையாதுங்க, ஜூஸ். ஜூஸில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கரும்பு ஜூஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் வந்து ரெடி பண்ணி தர போகிறாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு கடைக்கு தான் போக போகிறோம். ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேன் கேளுங்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஜாலி மூமெண்ட்டாக இருக்கும், ஒரு ஃபன்னி டைமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட நம்ம போகும்போது என்ன பண்ணுவோம், பைக்கில்னா சார் ரோட் சைடில் ஒரு கடை இருக்குது அப்படின்னு நிப்பாட்டுறோம், நம்ம வந்து குடிச்சிட்டு போகலாம், ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம், ஒரு ஒரு ஏதாச்சும் ஒரு சாப்பிட்டு போகலாம், ஒரு காஃபி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய செலிபிரிட்டிலாம் அப்படிலாம் சாப்பிட்ருக்காங்க. அதாவது இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, அதாவது பார்த்தீங்கன்னா தனுஷ் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு எல்லாமே லைஃப்பில் கிடச்சிருக்காங்க, ஒன்றே ஒன்று மட்டும் இப்போ கிடைக்கல, அதாவது முன்னாடி கிடச்சது இப்போ கிடைக்கல, அதை வந்து என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா ரோட் சைடு கடை. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்டேஜில் தான் வளர்ந்து ஒரு பெரிய ஆளாக வளர்ந்தார். அவர் வந்து ஆரம்ப ஸ்டேஜ் இருக்கும்போது என்ன பண்ணார் அப்படின்னா அந்த ரோட் சைடு ஃபுட்டு தான் ஃப்ரெண்டோட சேர்ந்துட்டு நைட் டைம் எந்த டைம் வந்தாலும் போய் சாப்பிடுவார், ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சாப்பிடுவார். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லைன்னு சொல்லி தனுஷே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காப்ல. ஸோ அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இடம் அப்படின்னா அந்த ரோட் சைடு ஃபுட்டு. அதாவது ரோட் சைடு ஃபுட்னா எல்லா கடையும் வந்து ரோட்டு மேலே தான் இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ ரோட் சைடு கடை அப்படின்னாவே அது இந்த மாதிரி இருக்கிற ஒரு இடம் தான் ரோட் சைடு கடை. ஸோ ரோட்டு மேலே ரொம்ப பில்டிங்லாம் கட்டி வச்சிருக்கிறதா அது ரோட் சைடு கடையாக சேராது. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அனுபவமாக இருக்கும். ஸோ வாங்க இன்னைக்கு கரும்பு ஜூஸ் குடிப்போம். அடிக்கிற வெயிலுக்கு அப்படி ஜில்லுன்னு குடிக்கிறதுல தான் இருக்குது ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் ரோட்டில் எங்கேயாச்சும் போயிட்டுருக்கீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வண்டி என்ன போட்டு ஒரு ஜூஸ் சின்னதாக போட்டு போங்க, செம்மையாக இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு இடத்துல தான் போகிறோம். அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா கரும்பு ஜூஸ். வாங்க போகலாம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கரும்பு ஜூஸ் குடிக்க வந்திருக்கோம். ஒரு வழியாக கரும்பு ஜூஸ் மேக்கிங் பண்ணி கொடுத்துட்டாங்க, அதை அப்போ நம்ம குடிக்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதில் என்னென்ன கலந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இஞ்சி கலந்துருக்காங்க, அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் கலந்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கலக்கறதுனால நமக்குலாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் தான். ஸோ இதை குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறையா இருக்குது. குறிப்பாக சக்கரை நோயாளிகள்லாம் அதை கண்டிப்பாக குடிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சக்கரையோட அளவு இதில் கம்மியாக இருக்கிறதுனால சக்கரை நோயாளிகள் கண்டிப்பாக குடிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அடிக்கிற வேலுக்கு இதெல்லாம் குடிக்கிறது கொடுத்து வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மஞ்சக்காமலை நோய் உள்ளவங்க இதை வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக குடிக்கலாம், ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா புற்றுநோய் இருக்கிறவங்களும் அது வந்து கண்டிப்பாக கரும்பு ஜூஸ் வந்து ரெகுலராக குடிச்சு வந்தீங்க அப்படின்னா அதை வந்து எதிர்த்து போராடக்கூடிய சக்தி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரும்பு ஜூஸ்க்கு இருக்குது. கண்டிப்பாக புற்றுநோயாளி யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ரெகுலராக குடிச்சிட்டு வாங்க. அவங்க மட்டும்தான் குடிக்கணும்ல, எல்லாருமே குடிச்சிட்டு வந்தோம்னா அந்த நோயாற்றல் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு வந்து அதிக அளவில் இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வளமாக வாழலாம். அதுக்கப்புறம் செரிமான பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாட்டில் நிறையா பேச்சு இருக்குது.
ஸோ செரிமான பிரச்சனை இருக்கவங்க இந்த ஜூஸை வந்து பார்த்துட்டீங்கன்னா தினம் ஒரு டம்ளர் மேக்ஸிமம் எவ்வளோ வரும்னா ஒரு 10 ரூபா தான் வரும். நீங்கள் பாட்டில் அடைச்சி வைக்கிற ஜூஸெல்லாம் குடிக்கலாம் ரொம்ப கெமிக்கல் கலந்துருப்பாங்க. இயற்கையான முறையில் இஞ்சி எலுமிச்சம்பழம்லாம் கலந்துருக்கிறதுனால செரிமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா செரிமானாகவும் ரொம்ப ரொம்ப ஒரு பயன் உள்ளது. செரிமான பிரச்சனை உள்ளவங்களாம் எவ்வளோ போயிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போய் செலவு பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை, கரும்பு ஜூஸ் குடித்தா போதும். உங்களுக்கு தொண்டை சளி இருக்குது, காய்ச்சல் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த கரும்பு ஜூஸை குடிக்கலாம், அது வந்து சரியாகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீர்க கோளாறு பிரச்சனை இருக்கவங்க கண்டிப்பாக அந்த கரும்பு ஜூஸ் குடிங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா சரியாகும். ஸோ ஒரு வழியாக ஜூஸ் குடிச்சு முடிச்சாச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வெயில்கால ஆரம்பிச்சிருச்சு, கரும்பு ஜூஸு அனைவரும் குடிங்க, உடலுக்கு ரொம்ப நல்லது. அதாவது பார்த்தீங்கன்னா உடல் எடை அதிகமாக இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட உடல் எடை வந்து பார்த்துட்டிங்கன்னா சீராக இருக்கும், உடல் எடை குறையும். ஸோ கண்டிப்பாக கரும்பு ஜூஸ் குடிங்க. இதில் கலந்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம், இஞ்சி, ஐஸ் கட்டி. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, நீங்கள் குடித்து மகிழ்ச்சியாக இருங்க. சம்மர் வேறு ஆரம்பிச்சிருச்சு, வெயிலிருந்து உங்களை காத்துக்கிறதுக்கு கரும்பு ஜூஸ் கண்டிப்பாக குடிங்க. ஸோ இது ஒரு சின்ன விளாக் மாதிரி ரொம்ப 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 சுவையாக போட்டுருந்தாரன்னா நீங்களும் குடிச்சிட்டு நீங்கள் கரும்பு ஜூஸ் குடித்த அனுபவம் வந்து எப்படி இருந்துச்சு, எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, இப்போ குடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.